சொல்லுங்கண்ணே. அடுத்தது என்ன படங்கள் கமிட் ஆயிருக்கீங்க? தொடர்ந்து ஹீரோவா நடிச்சிட்டு இருக்கீங்க. ஆமா, நல்லா இருக்கு. அடுத்து நிறைய படங்கள் கமிட் ஆயிருக்குது. விடுதலை 2 இப்ப ஃபர்ஸ்ட் வரப்போகுது. டிசம்பர் 19-20 நினைக்கிறேன் விடுதலை பாகம் 2 வருது. கண்டிப்பா விடுதலை 1 எப்படி உங்க எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்துச்சு, அதே மாதிரி விடுதலை 2 உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். நேற்று பாடல்கள் வெளியாகிருக்கு, ரொம்ப வரவேற்கப்பட்டிருக்கு. இப்போ உள்ள பாடல்கள் இல்லாமல் எல்லாருமே 90s பாடல்கள் நினைவுபடுத்துறாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எல்லாம் பாட்டு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, ஐயா இளையராஜா ஐயா உலகத்தின் தலை சிறந்த மனிதர்கள்ல கண்டிப்பா ஐயா இளையராஜா அவரால் அதை தவிர்க்க முடியாது. இன்னைக்கு 82 வயசு 83 வயசுலையும் ஒரு மனிதர் காலையில எந்திரிச்சு 4 மணிக்கு எந்திரிச்சு தொழில் பக்தியோட உட்காந்து தியானம் பண்ணி பாடல்கள் எழுதி, இந்த வயசுல பாடல்கள் எழுதி மியூசிக் போட்டு பாடி இருக்காருன்னா உண்மைக்கு அவர் இருக்கிற சினிமாவில், அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்க சினிமாவில் நானும் ஒரு நடிகனா இருக்குங்கிறது மிகப்பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். உண்மைக்கு இன்னைக்கு அவர் இருக்கிற இந்த காலகட்டத்தில் நம்மளால இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். இன்னும் அவர் இந்த இயற்கையும் இந்த இறைவனும் ஐயா இளையராஜா ஐயா அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுஷை கொடுத்து அவர் இன்னும் நம்மளுக்கு பல படங்களை மியூசிக்கும் பல படங்களை வரிகளும் அவர் கொடுத்துட்டே நான் வேண்டிக்கிறேன். இந்த முருகன்கிட்ட இன்னைக்கு மியூசிக் வந்து எழுத்து வரிகளை எழுதக்கூடிய ஒரே இசையமைப்பாளர் வந்து இளையராஜா தான் அப்படின்னு ஒரு வந்துகிட்டு இருக்கு. அந்த எந்த அளவுக்கு அதை வந்து உண்மை, அவருடைய எழுத்துல வந்து நீங்க ஒரு மியூசிக்கா நம்ம கடந்து போயிட முடியாது. எவ்வளவோ பாட்டுகள் வரும், பாட்டை கேட்டு அப்படியே போயிடற. ஆனா இன்னைக்கு ஒரு எளிய சாமானியன் ஒரு ஒரு ரசிகனும் கூட அவரோட ஒரு சாதாரண சாமானியம் கூட அவரோட பாடல வரிகளை கேட்டால் திரும்பி பாடிக்கிட்டே இருக்க தோணும். ஒரு பாட்டை மட்டும் இல்லாமல் நம்ம பல ஒரு வாழ்க்கை இருக்கு அதில். ஒரு அற்புதமான ஒரு வாழ்வில் கொடுக்கக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர் தான் இளையராஜா ஐயா அவர்கள். புக்கு தான் உண்மை, காலத்துக்கு நம்ம படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு புக்கு தான் அது. இளையராஜிகாண்டு ஒரு அவ்வளோ அந்த உருவத்துக்கு அந்த அந்த உயர இருக்கிற அளவுக்கு ஒரு புக்கு தான் அது. கதாநாயகனும் நல்லா போயிட்டு இருக்குது. காமெடியும் நீங்களே கொடுத்தீங்க, கதாநாயகனும் இந்த மக்கள் தான் கொடுத்துருக்காங்க, வரவேற்றுருக்காங்க. போவோமே, தொடர்ந்து போவோம். அடுத்து விடுதலை 2 அப்புறம் அடுத்த விலங்கு வெப் சீரிஸ் அந்த இயக்க அதை இயக்குன டாக்டர் பிரசாந்த், ஆமாம், அவர் கடுன் படத்தை கொடுத்த புடிச்சு கே குமார் சார் அவங்கள தயாரிப்பதை அடுத்து நான் நடிக்க போகிறேன். அதுக்கடுத்து திருப்பி இன்னொரு புதிய ஒரு அறிவிப்பு வரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. எல்ராக்ட் சார் கம்பெனிலேயே வெற்றிமாறன் சாருடைய பங்களிப்பு அடுத்து ஒரு அறிவிப்பு வரும். வெற்றிமாறன் இயக்கத்தில் நீங்கள் முன்னாடி நடித்த அந்த படத்துக்கு வந்து நிறைய எதிர்ப்புகள் இருந்துச்சு. திரையரங்கில் வந்து காவல்துறையான கூட குழந்தைகளை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விமர்சனம்லாம் இருந்தது, எதிர்ப்புகள் இருந்தது. அது பாகம் 2 வந்து அதே இல்லையா? அதில் விமர்சனம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, குழந்தைகளை ஏன் உள்ள விடலை அப்படின்ட்டு நிறையா எல்லாத்துலேயும் அதை கேட்டிருந்தாங்க. குழந்தையோட அங்கே பார்த்துருப்போம் அப்படின்றது சில சில அந்த காட்சிகள் ரத்தங்கள் சிலது அதனால குழந்தைகள் பார்க்க வேண்டாம்ன்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஏ சர்டிஃபிகேட் வந்துச்சு, கண்டிப்பாக இது யூஏ வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், எல்லாருமே பார்க்குற படம் மாதிரி இந்த விடுதலை 2 கண்டிப்பாக இது இருக்கும். ஆமாம், இதுவும் கங்குவா படத்துக்கான எதிர்மறை விமர்சனங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஜோதியா கூட சொல்லியிருக்கிறாங்க இந்த விமர்சனங்கள் வந்து முதல் காட்சி வெளியாகும் முன்னாடி இந்த விமர்சனங்கள் வந்து திட்டமிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதனால் அந்த விமர்சனங்கள் வந்து வைக்கப்படுகிறது? இல்லை, படம் நல்லா இருக்குங்க. நான் ஒரு எளிய ரசிகனாக சொல்கிறேன், எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. என் குடும்பத்தோடு போய் பார்த்தேன் நான், என் குழந்தைகளுக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்குது. நீங்கள் நெகட்டிவாக ஒரு 4-5 பேர் சொல்கிறா பேசுகிறாங்கன்றக்கா நம்ம அதை நம்ம மனசில் வைக்க வேண்டாம். நிறைய பேர் பாசிட்டிவாக சொல்கிறாங்களே, எல்லாரும் படம் பார்த்துருக்கணும்னு சொல்கிறாங்க. தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. அந்த அந்த எண்ணத்துக்கும் அந்த முயற்சிக்கும் நான் உண்மைக்கு நான் தலை வணங்குறேன். நம்ம எல்லாரும் பாராட்டக்கூடிய விஷயம், இவ்வளோ பேர் உழைப்பு போட்டிருக்காங்க இல்லையா, அதை நீங்கள் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கடின உழைப்பு போட்டிருக்காங்க, ஒரு 2 வருஷத்துக்கு மேலே அவ்வளோ பேர்த்துக்கு வேலை கொடுத்துருக்காங்க. பல கோடி கடனை வாங்கி படம் எடுக்கிற தயாரிப்பாளர் வந்து யாரும் வந்து தாம் படம் தோக்கணும்னு படம் எடுக்க போகிறது கிடையாது. இவ்வளவு 3 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு ஒரு நடிகர் யாரும் வந்து நான் இந்த படம் தோக்கணும் அப்படின்னு நினைச்சு யாரும் நடிக்க போறது கிடையாது, உழைப்பப்பட போறது கிடையாது. எல்லாமே இந்த படம் வெற்றி அடையணும், மக்களுக்கு பிடிக்கணும்ன்றக்காக வேலை செய்யணும். கண்டிப்பா அது ஓரளவுக்கு நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதை ஒண்ணு கண்டிப்பா மக்கள் தான் சப்போர்ட், நிறைய சப்போர்ட் பண்றாங்க, நிறைய பேர் பாடுறாங்க. ஒரு சில பேர் வந்து அது வேற மாதிரி, அது அவங்க இப்ப எல்லாம் எப்படின்னு படம் பார்த்து சொல்றத விட அது வாரம் வாரம் வந்து அந்த கேமரா முன்னாடி ஏதோ ஒண்ணு சொன்னா, நெகட்டிவா சொன்னாதான் நிறைய பேருக்கு ரீச் ஆகுது.
அதுக்காகவே வந்து படம் பார்த்துட்டு அதுக்காகவே சில பேர் பேசுறாங்க. அப்படி ஓகே, அது அவங்க தனிப்பட்டதா இருக்கலாம். கண்டிப்பா படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும். தெரியல, அது எனக்கு தெரியல. தெரியலங்க, அதை நான் கவனிக்கல. அப்படியே இருந்தது அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்கள். கண்டிப்பா அது ஐயா முருகனை பார்க்க வந்திருக்கேன். திருச்செந்தூர் முருகனை போன வருஷம் வந்து இந்த வருஷமும் வந்திருக்கேன். நான் வந்து கண்டிப்பாக ஐயாவோட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனான்னு வந்து சரிங்க.